Hi guys, welcome back to my channel. If you are first time in our channel, please subscribe. In this video, we will talk about lemon water splash. Acrylic paint use, how to paint it. Let's go to the video. In this painting, I use 3 colors. Yellow, sandal and white. In this painting, the backdrop is black. So, I use black color sketchbook. Black paper use, yellow is vibrant. So, I use 3 to 4 layers. Lemon full and yellow color. Acrylic paint dry brush la paint panna matanga, wet paint pannuvaanga. Idhuvum one of the reason 3 to 4 layers ponadukku. Now, I will add some sandal color to the lemon. Yellow and sandal nice blend. Lemon la pathina anganga black color visible, so we add another layer. Now, நமக்கு lemon perfect-ஆ கிடைச்சிருச்சு. Lemon water-ல draw பண்ணா அந்த lemon-ஓட reflection அந்த water-ல தெரியும். அத நம்ம இப்ப paint பண்ணிக்கலாம். Just a half circle தான். பக்கத்துல இன்னும் 2 to 3 reflections paint பண்ணிக்கலாம். Details draw பண்ணப்புறம் so நான் small brush use பண்ணிக்கிறேன். Brand Camlin size 000. இங்க நான் ஒரு லைன் draw பண்ணிருக்கேன். அதுதான் water level. Water level க்கு மேல தெளிக்கிற மாதிரி draw பண்ணனும். பாட்டோட neck shape கொஞ்சம் high-ஆ இருக்க மாதிரி draw பண்ணிக்கலாம். Flash ஆகுறதெல்லாம் நம்ம white color use பண்ணி paint பண்ணிக்கலாம். பாட்டோட neck shape கொஞ்சம் rough-ஆ draw பண்ணிக்கோங்க. Two curves straight-ஆ போடாம dotted lines-ஆ use பண்ணுங்க. Details add பண்ண ஈஸியா இருக்கும் and பார்க்க நேச்சுரலாவும் இருக்கும். Splash ஆகிறது பார்க்க நேச்சுரலா இருக்கணும்னா lines, dot, curve எதுவுமே same size ல போடாதீங்க. Splash ஆகிறது split ஆகுற மாதிரி paint பண்ணனும். இப்போ வரைக்குமே நான் ரேண்டமா lines, dots தான் போட்டுட்டு இருக்கேன். அங்கங்க கொஞ்சம் திக் லைன்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. பிரஷோட சைஸ் ஸ்மால்ங்கறதனால பெயிண்ட் அப்பப்போ லோட் பண்ண வேண்டி இருந்துச்சு. In this painting, I used a reference image to paint. And you know, most of the paintings are referenced from Pinterest. In the details, I load my brush. If you paint this, you can see it natural and you can see the texture. If splash agiradhu complete ah paint panni mudichaachu. Lemon water la drop agrappo water la full ah bubbles da irukum. Ippo nama bubbles paint pannikalam.
சேம் டெக்னிக் பபிள்ஸ் எல்லாம் சேம் சைஸ் பெயிண்ட் பண்ணாதீங்க. பபிள்ஸ்க்கெல்லாம் குட்டி டாட் வைக்காம சர்க்கிள் டிரா பண்ணுங்க. இங்கே நான் பெயிண்ட் லோட் பண்ணவே இல்லை, ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். அந்த வாட்டர் லைன் சொன்னல அதை நம்ம இப்போ ஹைலைட் பண்ணிக்கலாம். வாட்டர் லைன் ஆஷ் கலர் ஃபினிஷ் இருக்கணும்னு நான் இங்கே ப்ரஷ் லோட் பண்ணவே இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரூட்டோட ரிஃப்ளெக்ஷன் பபிள்ஸில் இருக்கணும், ஸோ நம்ம கொஞ்சம் எல்லோ கலர் ஆட் பண்ணிப்போம். ஃப்ரூட்டோட ஷேடோ தெரியணும், நான் லைட்டாக அங்கங்கே பிளாக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லெமன் பார்க்க உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நான் பிளாக் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சாண்டல் கலர் யூஸ் பண்ணி லெமன் நான் டாட் வச்சுக்கிறேன். இப்போ நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி லெமன் மேலே இருக்க பபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் கொடுத்து நான் அந்த பபிளை ஃபினிஷ் பண்ணுறேன். கொஞ்சம் பபிள்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ண நான் இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரேண்டமாக பபிள்ஸ் இருக்கிறது பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் டாட்ஸ் வச்சுக்கலாம். பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பெயிண்டிங் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.